செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு இலக்கணம் வகுத்து தந்த அகத்திய மாமுனிவர் ஒருமுறை காவிரி ஆற்றங்கரையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அகத்தியரின் குள்ளமான உருவத்தை கண்ட காவிரி, இப்படியும் ஒரு குள்ள முனியா என்று ஏளனமாக பேசி சிரித்தாள். இதனால் கடும் கோபமுற்ற அகத்திய மாமுனிவர் காவிரியின் ஆணவத்தை அடக்க எண்ணி தன் கையில் வைத்திருந்த கமண்டலத்தில் அவளை அடைத்தார். இதனை கண்ட முனிவர் ஒருவர் தென்னகத்தை செழுமையாக வைத்திருக்க உதவும் காவிரியை தன் கமண்டலத்தில் அடைத்து விட்டாரே அகத்தியர், காவிரியை எப்படியாவது மீட்க வேண்டும் என நினைத்த முனிவர் கைலாயம் சென்று கணபதியிடம் முறையிட்டார். கவலைப்படாதீர்கள், அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்து காவிரியை விடுவிக்க வேண்டும், அவ்வளவுதானே. இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். ஆணவத்தால் தன்னை இகழ்ந்து பேசிய காவிரியை கமண்டலத்தில் அடைத்த அகத்தியர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். கமண்டலத்தில் இருந்த காவிரியை விடுவிக்க எண்ணிய கணபதி ஒரு காக்கையின் வடிவெடுத்து தாழ்வாக பறந்து வந்து கமண்டலத்தின் நீரை கவிழ்த்து காவிரியை விடுவித்ததும் ஒரு பாலகனாக உருமாறி நின்றார். என் கமண்டலத்தில் இருந்து காவிரியை விடுவித்த சிறுவனே, உன்னை என்ன செய்கிறேன் பார். விநாயக பெருமானே, பிரணவ பொருளே, பிள்ளை வடிவில் வந்தது யாரோ என்று நினைத்தேன், வந்தது பிள்ளையார்தான் என்று எமக்கு தெரியாமல் போய்விட்டதே. உங்களையா நான் குட்ட வந்தேன்? அகத்தியரே, குட்ட வந்ததை ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? குட்டப்பட்டாலும் தமிழில் எழுதும் உங்களை போன்ற தவமுனி கையால் குட்டுப்பட வேண்டும். குட்டுங்கள். விநாயகா, உண்மையா நான் குட்டுவது? உம்மை குட்ட வந்ததற்கு என்னை அல்லவா நான் குட்டிக் கொள்ள வேண்டும்? அகத்தியரே, நீர் தவறேதும் செய்யவில்லை. உங்களால் தான் இன்று காவிரிக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது. இன்று முதல் காவிரி தமிழகத்தின் தலையாய நதியாக விளங்கும்.